துரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமான் தான் எங்களுக்கு உண்மையான எதிரி அப்படின்னு கனிமொழி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நேர்காணல் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. இது குறித்த திட்டத்தில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். திமுக நிர்வாகியான கனிமொழி பார்த்தீங்கன்னா தற்போது கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நேர்காணலில் திமுக கட்சிக்கு ஒரு சரியான போட்டி அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே சீமான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களுமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி குறித்தும் சீமானை குறித்தும் ரொம்பவே கேவலமாக விமர்சித்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு அமைச்சர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் நம்ம கட்சிக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு கோபம் அனைத்து அமைச்சர்களுக்குமே இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காலங்காலமாக தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளால் முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இளைஞர்களையும் மாணவர்களையும் அவங்க பக்கம் ஈர்க்கிற முயற்சி அப்படின்றது கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஆனால் 2010 நாம் தமிழ் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு சீமான் கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்களையும் மாணவர்களையும் தன் பக்கம் அதிக அளவில் ஈர்த்து கிட்டத்தட்ட ஒரு மாணவர் படை அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னா சீமானுக்கு எந்த அளவுக்கு ஆளுமை இருந்திருக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆளுமை இருந்திருக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தான் பார்த்தீங்கன்னா இந்த திமுக அமைச்சர்களை ரொம்பவே கடுப்பேத்திருக்கு அப்படின்னு சொல்லியாகணும். இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் சீமானை குறித்தோ இல்லை நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் குறித்தோ முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் இருந்ததும் அதற்கு பிறகு அவங்கள ஒரு தகுதியான எதிரியே இல்லை அப்படின்னு சொன்னதும் இன்னும் சொல்ல போனால் நிறைய அமைச்சர்கள் கடுமையான வார்த்தைகளில் சீமானை விமர்சிக்கிறதும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மேலே தாக்குதல் நடத்துறதும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்மத்தையுமே தொடர்ச்சியாகவே திமுக நிர்வாகிகள் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் கனிமொழியை பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணலில் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் தான் பார்த்தீங்கன்னா திமுக கட்சிக்கு ஒரு சரியான போட்டியாகவும் ஒரு எதிரியாகவும் இருக்காரு அப்படின்னும் தன்னுடைய போட்டியாளர் ரொம்பவே உறுதியாக இருந்தால் மட்டும்தான் அதனை எதிர்த்து போட்டி போடுறதுக்கு ஒரு வலிமையை நமக்கு வரும் அப்படின்னு கனிமொழி பார்த்தீங்கன்னா தனக்கு சரியான ஒரு எதிரியாக சீமான் தான் இருக்காரு அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்தது. கட்சி தலைவரான ஸ்டாலின் கூட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா சீமானை குறித்து பேசணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தாலே சீமானுடைய பெயரையோ இல்லை நாம் தமிழ் கட்சியுடைய பெயரையோ கொஞ்சம் கூட எடுக்காமல் அந்த இடத்துலேருந்து ரொம்பவே நைஸாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் கடந்து வந்திருக்காரு. ஏன்னா முக்கவாசி பத்திரிகையாளர்கள் சந்திப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு கேள்விக்குமே பதில் சொல்லாமல் இருக்கிறதும் அதற்கு பிறகு கேள்வி கேட்குற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அந்த இடத்துலேருந்து கடந்து செல்றதும் அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்பு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒழுங்காக கொடுத்ததில்ல அப்படின்னு ஒரு மேலே ஒரு மிகப்பெரிய விமர்சனமே இருந்துட்டுருக்கு. இப்படி சீமானை குறித்து அனைவருமே பேசுறதுக்கு தயங்கும் போது தனக்கு சரியான எதிரியாக சீமான் தான் இருக்காரு அப்படின்னு கனிமொழி சொல்லியிருக்கிறது நாம் தமிழர் கட்சியினர் மத்தியில் கனிமொழிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களுமே இந்த மாதிரி ஒரு போட்டியாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக திமுக கட்சியை இந்த அளவுக்கு நாங்கள் விமர்சிக்க வேண்டிய தேவையே இருக்காது அப்படின்றத நிர்வாகிகள் அளிக்கக்கூடிய பேட்டியாக இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கனிமொழி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.